வணக்கம். வாழ்க்கையில் மனுஷனுக்கு எப்படி வேணாலும் சோதனை வரலாம். இன்றைய சோதனை வந்து நம்ம செல்வராகவன் நம்ம கொடுத்துருக்காரு, நானே வருவேன் அப்படின்னு ஒரு திரைப்படம். அதாவது அண்ணனுக்காக நம்ம தனுஷ் காட்சி கொடுத்துருக்காரு. இதில் ஒரு சைக்கோவாக வராரு. அது நிறைய காட்சிகளில் வந்து நம்ம மறைந்த நடிகர், சிறந்த நடிகர் ரகுவரனை மாதிரி இமிட்டேட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பயங்கரமான சைக்கோ. அதனால தான் அதை நான் அந்த செமி லைட்டில் இதை பற்றி உங்களுக்கு நான் இந்த விமர்சனத்தை சொல்கிறேன். இந்த படத்தை வந்து எடுத்தவன் சைக்கோ, நடித்தவன் சைக்கோ, கதை ஒரு சைக்கோத்தனமான கதை. ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரையும் போட்டு தள்ளுறாரு இவர் தனுஷ். பையனையும் போட்டு தள்ளிடுறாரு. பையன் வந்து பேயாக வந்து இவரை கொள்கிறான், அது நானே வருவேன். இது வந்து ஒரு நல்ல அற்புதமான திரைப்படம், ஜெயலலிதாம்மா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கூட வரும், நானே வருவேன் இங்கும் மங்கும்னு. அதாவது அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த டைட்டிலை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் செல்வராகவன். இந்த செல்வராகவன், இந்த தனுஷ், இது மாதிரி ஆளெல்லாம் கே ராஜன் திட்டமாட்டார். ஏன்னா அவங்க மாதம் மாதம் அவருக்கு ஏதாவது கப்பம் கட்டுவாங்க போல் தெரியுது. இது மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்து மக்கள் மேலே திணிச்சு பணத்தை செலவு பண்ண வச்சு, படத்தை பார்க்க வச்சு, நேரத்தை வேஸ்ட் பண்ண வச்சு, நம்மளை வந்து ஒரு முக்கா சைக்கோவாக வெளியில் அனுப்பிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த படத்தை வந்து டைட்டிலில் ரன்னிங் கார்டை பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முழு சைக்கோவாகிடுவோம். எதுக்காக இவங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்கன்னு என்ன கதைக்க பஞ்சம். திரும்ப திரும்ப நான் வந்து பல வீடியோ கொள்ள சொல்லிகிட்ருக்கேன், ஏகப்பட்ட பல கதைகள் வந்து கொட்டி கிடக்குது. இப்போ வெற்றிமாறன்லாம் பிரமாதமாக பண்ணுறாரு, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்து கூட இவங்களுக்கு அறிவாக வராதா? காசு இருக்குது, ஃபினான்ஸ் கிடைக்கிறதுங்கிறதுக்காக எதை வேணால் எடுத்தால் மக்கள் பார்த்துருப்பாங்கங்கிற ஒரு திமுறு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி அழிஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் பல நிறைய தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு படம் வேணும் படம் வேணும்னு போட்டு நெருக்குவாங்க போலிக்கு இவங்களெல்லாம். அதுக்காகவே இது மாதிரி படத்தெல்லாம் எடுத்து மக்கள் தலையில் கட்டி அவங்க சைடில் தியேட்டர் பிஸ்னஸ்ஸு இல்லாமல் பாப்கார்ன் பிஸ்னஸ்ஸு, காபி பிஸ்னஸ்ஸு, ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ஸு, உறவன் தலையில் தலையில் எல்லாத்தையும் கட்டி காசெல்லாம் கட்டி காசை பிடுங்கிட்டு அனுப்புறது தியேட்டருக்கார வேலையாக இருக்குது. இது மாதிரி ஒரு கேவலமான படத்தை செல்வராகவனுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி படங்களை தயவு செஞ்சு மக்களை நீங்கள் போய் பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவசர அவசரமாக அந்த விமர்சனத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். வேகமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒன்றே ஒன்றே வந்து அந்த சட்டை வந்து அப்படியே நனைஞ்சே போச்சு. இந்த படத்தை பார்த்த கடுப்பில் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு சட்டை. அந்த டென்ஷன்லேயே நான் வந்துட்டேன். நானே வருவேன் அப்படிங்கிற படம் வந்து போஸ்டர் எங்கேயா நீங்கள் பார்த்தா கூட கிழிச்சிருங்க, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. போஸ்டர் ஏதாவது சுவத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உடனே போய் கிழிச்சிருங்க. அது யாரும் உங்களை யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யாராவது தடுக்க வந்தாங்க நீங்கள் சொல்லாயோ, இந்த படம் மடா பக்கா கேவலமாக இருக்குது, அதனால தான் நான் கிழிச்சேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாக்க போலீஸ்காரே விட்டு போயிடுவார். போலீஸ்கார்ட்ட சொன்னீங்கன்னா அவரே கூட கிழிச்சு போட்டுருவார். ஏன்னா ஒரு நாள் முதல்ல நைட்டு அவர் கூட அந்த படத்தை பார்த்துருக்கலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இது மாதிரி படங்களை ஊக்குவிக்காதீர்கள். செல்வராகவன் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு உங்களால் நல்ல படம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா சைலண்ட்டாக வீட்டில் இருங்க, எங்களை போட்டு இப்படி சாவடிக்காதீங்க. தனுஷை நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நடிங்க. உங்களுக்கு அண்ணனுக்கு உதவி பண்ணணுன்னா வேறு வழியில் ஏதாவது உதவி பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு படத்துக்கு காட்சி கொடுத்து எங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் தாலையும் அறுக்காதீங்க. மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிருங்க. ரெண்டாவது சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் உஷாராக இது மாதிரி வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி படத்தை பார்க்குறதையும் தவிர்க்கலாம். மிக்க நன்றி, வணக்கம். பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.